ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான டிஆர்பி தமிழ் மற்றும் டிஎன்பிசி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 35 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதிரி தேர்வு 100 வினாவிடைகளை கொண்ட தொகுப்புகளை இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இலக்கணங்கள்லேருந்தும் மற்ற சில குறிப்புகளையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், 100 வினாவிடைகளை நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னமும் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கன் பட்டன் இருக்கும், அதை அழுத்த மறந்துடாதீங்க. நீங்கள் டிஎன்பிசி ஒட்டகம் கல்விசாலை சேனலில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A விஏஓவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கிளாஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கு 9994749936 நம்பருக்கு டிஎன்பிசி 3 ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா உங்களை தேடி ஆன்லைன் டெஸ்ட் வருங்க. கேள்வி நம்பர், இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். கேள்வி நம்பர் 1, திருவாய்மொழிக்கு முதன் முதலாக உரை வகுத்தவர். திருவாய்மொழிக்கு முதன் முதலாக உரை வகுத்தவர் ஆளவந்தான் பிள்ளை. திருவாய்மொழிக்கு முதன் முதலாக உரை வகுத்தவர் ஆளவந்தான் பிள்ளை. கேள்வி நம்பர் 2, திருவாய்மொழி மொத்தம் 5. திருவாய்மொழி மொத்தம் எத்தனை? 5. திருவாய்மொழி மொத்தம் எத்தனை? 5. கேள்வி நம்பர் 3, 1000 படி என்பது திருக்குறுகை பெருமாள் பிள்ளை உரை. 6000 படி, தப்பு, 6000 படி என்பது திருக்குறுகை பெருமாள் பிள்ளை உரை தான் 6000 படி. அடுத்ததாக கேள்வி நம்பர் 4, 9000 படி என்பது நஞ்சியர் உரை. நஞ்சியர் உரை 9000 படி, 2 உண்டு 9000 படியில், அதில் நஞ்சியர் உரை வந்து 9000 படி. அடுத்து 9000 படி என்பது நம்பிள்ளை உரை. 9000 படி என்பது நம்பிள்ளை உரை. 9000 படி என்பது நம்பிள்ளை உரை. அடுத்ததாக கேள்வி நம்பர் 6, 12000 படி என்பது வாதிகேசரி அழகிய மணவாளர் உரை. 12000 படி என்பது வாதிகேசரி அழகிய மணவாளர் உரை. வாதிகேசரி அழகிய மணவாளர் உரை. அடுத்து 36000 படி என்பது வடக்கு திருவீதி பிள்ளை உரை. கேள்வி நம்பர் 7, 36000 படி என்பது வடக்கு திருவீதி பிள்ளை உரை. 36000 படி என்பது வடக்கு திருவீதி பிள்ளை உரை. கேள்வி நம்பர் 8, 1 படி என்பது ஒற்று நீக்கி 32 எழுத்துக்களை கொண்டது. 1 படி என்பது ஒற்று நீக்கி 32 எழுத்துக்களை கொண்டது. 1 படி, நல்லா புரிஞ்சிட்டிங்களா? 1 படி என்பது ஒற்று நீக்கி 32 எழுத்துக்களை கொண்டது. அடுத்ததாக கேள்வி நம்பர் 9, படிக்கு கிரந்தம் என்ற பெயரும் உண்டு. படிக்கு 100 பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரந்தம். படிக்கு 100 பேர் கிரந்தம். படிக்கு 100 பேர் எனது கிரந்தம் என்ற பெயரும் உண்டு. அடுத்து கேள்வி நம்பர் 10, வடக்கு திருவீதி பிள்ளையின் உரைக்கு ஈடு என்ற பெயர் உண்டு. வடக்கு திருவீதி பிள்ளைக்கு 100 பேர் என்ன பெயருன்னு கேட்டிங்கன்னா ஈடு என்ற பெயர் உண்டு. வடக்கு திருவீதி பிள்ளையின் உரைக்கு ஈடு என்ற பெயரும் உண்டு. ஈடு என்ற பெயரும் உண்டு. அடுத்து கேள்வி நம்பர் 11, ஈடு என்றால் தகுதி இணையானது என்று பொருள். ஈடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகுதி இணையானது அப்படின்னு அதுக்கு பொருள் உண்டு. ஈடுக்கு தகுதி இணையானது என்று பொருள். அடுத்து கேள்வி நம்பர் 12, ஈட்டின் தமிழாக்கம் என்று இதனை தமிழ் புருஷோத்தம நாயுடு. ஈட்டின் தமிழாக்கம் என்று இதனை தமிழ்படுத்தியவர் புருஷோத்தம நாயுடு. ஈட்டின் தமிழாக்கம் என்று இதனை தமிழ்படுத்தியவர் புருஷோத்தம நாயுடு. ஈட்டின் தமிழாக்கம் எனது இதனை தமிழ்படுத்திய புருஷோத்தம நாயக்கர். வியாக்கியான உரை சக்கரவர்த்தி உரைவேந்தர் என புகழப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை. வியாக்கியான உரை சக்கரவர்த்தி உரைவேந்தர் என புகழப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை. வியாக்கியான உரை சக்கரவர்த்தி உரைவேந்தர் என புகழப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை. கேள்வி நம்பர் 14, வைணவ உரைகள் யாவும் மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை. வைணவ உரைகள் யாவும் மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை. வைணவ உரைகள் யாவும் மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை. கேள்வி நம்பர் 15, மணிப்பிரவாளம் என்றால் தமிழும் வடமொழியும் கலந்த நடை என்று பொருள். மணிப்பிரவாளம் என்றால் தமிழும் வடமொழியும் கலந்த
நடை என்று பொருள். தமிழும் வடமொழியும் கலந்த நடை என்று என்பது மணிப்பிரவாளம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். தமிழும் வடமொழியும் கலந்த நடை என்னன்னா மணிப்பிரவாளம். கேள்வி நம்பர் 16, பக்தி நூல்களுக்கு உரை கண்டு போற்றியவர்கள் வைணவர்கள். பக்தி நூல்களுக்கு உரை கண்டு போற்றியவர்கள் யார்? வைணவர்கள். பக்தி நூல்களுக்கு உரை கண்டு போற்றியவர்கள் வைணவர்கள். பக்தி நூல்களுக்கு உரை காணாது போற்றியவர்கள். முதல்ல உரை கன்று போற்றியவர்கள் வைணவர்கள், உரை காணாது போற்றியவர்கள் சைவர்கள். பக்தி நூல்களுக்கு உரை காணாது போற்றியவர்கள் சைவர்கள். பக்தி நூல்களுக்கு உரை காணாது போற்றியவர்கள் சைவர்கள். 18, வைணவ முதல் ஆச்சாரியார் நாதமுனி. வைணவத்தின் முதல் ஆச்சாரியார் யார்? நாதமுனி. வைணவத்தின் முதல் ஆச்சாரியார் நாதமுனி. 19, வைணவ இறுதி ஆச்சாரியார் மணவாள மாமுனி. வைணவ இறுதி ஆச்சாரியார் மணவாள மாமுனி. வைணவ இறுதி ஆச்சாரியார் மணவாள மாமுனி. கேள்வி நம்பர் 20, குருவின் கட்டளைகளை மீறி திவ்ய ரகசியத்தை அனைவருக்கும் சொன்னவர் ராமானுஜர். குருவினுடைய கட்டளையை மீறி திவ்ய ரகசியத்தை அனைவருக்கும் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமானுஜர். குருவின் கட்டளைகளை மீறி திவ்ய ரகசியத்தை அனைவருக்கும் சொன்னவர் ராமானுஜர். கேள்வி நம்பர் 21, ராமானுஜர் திருமந்திரத்தை மக்களுக்கு சொன்ன இடம் திருக்கோட்டியூர். திருக்கோஷ்டியூர்னு வரும்னு நினைக்கேன், இப்போ திருக்கோட்டியூர் அப்படின்ட்டுருக்கு. ராமானுஜர் திருமந்திரத்தை மக்களுக்கு சொன்ன இடம் திருக்கோட்டியூர். ராமானுஜர் திருமந்திரத்தை மக்களுக்கு சொன்ன இடம் திருக்கோட்டியூர். ஜம்மா. கேள்வி நம்பர் 22, வைணவத்தின் வளர்ப்பு தாய் ராமானுஜர். கேள்வி நம்பர் 22, வைணவத்தினுடைய வளர்ப்பு தாய் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமானுஜர். வைணவத்தினுடைய வளர்ப்பு தாய் ராமானுஜர். கேள்வி நம்பர் 23, விசிஷ்டாத்வைதத்தை தோற்றுவித்தவர். விசிஷ்டாத்வைதத்தை தோற்றுவித்தவர் ராமானுஜர். விசிஷ்டாத்வைதத்தை தோற்றுவித்தவர் ராமானுஜர். தமிழில் ஒரு நூலும் எழுதாத பக்தர் ராமானுஜர். தமிழில் ஒரு நூலும் எழுதாத பக்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமானுஜர். தமிழில் ஒரு நூலும் எழுதாதவர் ராமானுஜர். 25, வேதாந்த தேசிகர் விளக்கும் நெறி வடகலை, ராமானுஜர் விளக்கும் நெறி தென்கலை. வேதாந்த தேசிகர் விளக்கும் நெறி வடகலை, ராமானுஜர் விளக்கும் நெறி தென்கலை. வேதாந்த தேசிகர் விளக்கும் நெறி வடகலை பார்த்துருவீங்க. 26, ராமானுஜர் நூற்றந்தாந்தி என்று நூலை இயற்றியவர் திருவரங்கத்து அமுதனார். ராமானுஜர் நூற்றந்தாதி என்ற நூலை இயற்றியவர் திருவரங்கத்து அமுதனார். ராமானுஜர் நூற்றந்தாதி என்ற நூலை எழுதியவர் திருவரங்கத்து அரங்கனார். 27, வழிபடு தெய்வம் காக்க செல்வத்தோடு வழிவழி சிறக்க என வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. வழிபடு தெய்வம் காக்க செல்வத்தோடு வழிவழி சிறக்க என வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. புறநிலை வாழ்த்து. அடுத்து 28, வேம்பும் கடுவும் போன்ற சொற்களின்றி நற்பயன் கிட்டுதலை சொல்வது வாயுரை வாழ்த்து. வேம்பும் கடுவும் போன்ற சொற்களின்றி நற்பயன் கிட்டுதலை சொல்வது வாயுரை வாழ்த்து. 29, தன் ஆற்றலை அடக்கி கூறல் அவையடக்கம். 29, தன் ஆற்றலை அடக்கி கூறல் என்னது அவையடக்கம். தன் ஆற்றலை அடக்கி கூறல் அவையடக்கம். 30, கோபப்படாமல் உயர்ந்தோர் சொல் கேட்டு அதன்படி நடத்தல் கடன் என்று இடிந்துரைப்பது செவியறி உருவு. செவியறி உருவு. கோபப்படாமல் உயர்ந்தோர் சொல் கேட்டு அதன்படி நடத்தல் கடன் என்று இடித்துரைப்பது செவியறி உருவு. கோபப்படாமல் உயர்ந்தோர் செல் கேட்டு அதன்படி நடத்தல் கடன் என்று இடித்துரைப்பது செவியறியுருவு. 31, பரிபாட்டின் இலக்கணத்தை கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். பரிபாட்டின் இலக்கணத்தை கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். பரிபாட்டினுடைய இலக்கணத்தை கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். பரிபாட்டின் இலக்கணத்தை கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். 32, மொழி முதல் குற்றியலுகரம் பற்றி கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். மொழி முதல்
குற்றியலுகரம் பற்றி கூறும் உரைநூல் தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 32. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, மொழி முதல் குற்றியலுகரம் பற்றி கூறும் ஒரு நூல் எது? அது தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 33. சார்பெழுத்துக்களை தனிமொழி புனர்மொழி என இரண்டாக பிரித்து கூறும் ஒரே நூல். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, சார்பெழுத்துக்களை தனிமொழி புனர்மொழி என இரண்டாக பிரித்து கூறும் ஒரே நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. தொல்காப்பியம் அப்படின்னு என்ன செய்யணும், ஆன்சர் எழுதணும். சார்பெழுத்துக்களை தனிமொழி புனர்மொழி என இரண்டாக பிரித்து கூறும் ஒரு நூல் எது, ஒரே நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 34. ஆசிரியப்பாவின் பேரலை 1000 அடி என்பார் யாரு அப்படின்னா தொல்காப்பியர். ஆசிரியப்பாவின் பேரலை 1000 அடி என்பார் யாருன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியர். ஆசிரியப்பாவின் பேரலை 1000 அடி என்பார் யாருன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியர். 35. பாட்டின் இயல்பை பெற்று வருவது பண்ணத்தி. பாட்டினுடைய இயல்பை பெற்று வருவது, பாட்டின் இயல்பை பெற்று வருவது பண்ணத்தி. 35. பாட்டின் இயல்பை பெற்று வருவது பண்ணத்தி. ஆமாம். அடுத்து 36. சிலர் அறிவது அம்பல், பலர் அறிவது அலர் என்பார் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர். கேள்வின, சிலர் அறிவது அம்பல், பலர் அறிவது அலர் என்பார் யாருன்னு கேட்டிங்கன்னா கலவியல் உரையாசிரியர் நக்கீரர். நல்லா கேங்க, சிலர் அறிவது அம்பல், பலர் அறிவது அலர் என்பார் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர். 37. பண்ணத்தி என்பது பாவினங்களை குறிப்பது என்பர் இளம்பூரணர். பண்ணத்தி என்பது பாவினங்களை குறிப்பது என்பர் இளம்பூரணர். அந்த கேள்வி நம்பர் 37. பண்ணத்தி என்பது பாவினங்களை குறிப்பது என்பர் இளம்பூரணர். அடுத்ததாக கேள்வி நம்பர் 38. பண்ணத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிப்பது என்பார் பேராசிரியர். பண்ணத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிப்பது என்பார் பேராசிரியர். கேள்வி நம்பர் 38. பண்ணத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிப்பது என்பார் பேராசிரியர். அடுத்ததாக கேள்வி நம்பர் 39. பண்ணத்தி என்பது இசைப்பாடல்களை குறிப்பதும் என்று கூறுவர். பண்ணத்தி என்பது இசைப்பாடல்களை குறிப்பதும் என்றும் கூறுவர். இசைப்பாடல்களை குறிப்பதும் பண்ணத்தி இல ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்ணத்தி என்பது இசைப்பாடல்களை குறிப்பதும் என்றும் கூறுவர். கேள்வி நம்பர் 40. ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல், சே, இரளை, கலை, மோத்தை, ஏறு, ஏற்றை, களிறு, சேவல், தகர், உதல், அப்பர், போத்து, கண்டி, கடுவன், இதெல்லாம் ஆண்பார் பெயர்கள். ஆண்பார் பெயர்களை பாருங்கள். ஒருத்தல், சே, இரளை, கலை, மோத்தை, ஏறு, ஏற்றை, களிறு, சேவல், தகர், உதல், அப்பர், போத்து, கண்டி. அடுத்து 41. பெண்பார் பெயர்கள் பேடை, பெடை, பெட்டை, மூடு, நாகு, கடமை, அழகு, மந்தி, பாட்டி, பிணை, பினா. பெண்பார் பெயர்கள் பேடை, பெடை, பெட்டை, மூடு, நாகு, கடமை, அழகு, மந்தி, பாட்டி, பிணை, பினா. அடுத்து இளமை பெயர்கள் பார்ப்பு, பரல், குட்டி, குருளை, கன்று, பிள்ளை, மகவு, மரி, குளவி, இதெல்லாம் இளமை பெயர்கள். இளமைப்பெயர்கள் பார்ப்பு, பரல், குட்டி, குருளை, கன்று, பிள்ளை, மகவு, மரி, குளவி. அடுத்து ஆண் குரங்கு வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கடுவன். ஆண் குரங்கு வந்து கடுவன். 43. ஆண் குரங்கு வந்து கடுவன். அடுத்து 44. ஆண் எருமை வந்து கண்டி. ஆண் எருமை வந்து கண்டி. 44. ஆண் எருமை கண்டி. அடுத்து 45. பஞ்சால் ஆகிய நூல் போல் செய்யப்படுதலின் நூல் என பெயர் பெற்றது என்பது பவணந்தி கருத்து. பஞ்சால் ஆகிய நூல் போல் செய்யப்படுதலின் நூல் என பெயர் பெற்றது என்பது பவணந்தி கருத்து. அதாவது பஞ்சால் ஆகிய நூல் போல் செய்யப்படுதலின் நூல் என பெயர் பெற்றது என்பது பவணந்தியினுடைய கருத்து. அடுத்தது நல்லாசிரியருக்கு உதாரணம் 4 பேர். நிலம், மலை, நிறைகோள், மலர், இந்த 4 சேர்ந்தாதான்
நல்லாசிரியருக்கு உதாரணம். 46 கேள்வி நம்பர் 46, நல்லாசிரியருக்கு உதாரணம் எத்தனை? 4. 1 நிலம், 2 மலை, 3 நிறைகோள், 4 மலர். அடுத்து ஆசிரியர் அல்லாதாருக்கு உதாரணம் எத்தனை? 4 பேர். ஆசிரியர் அல்லாதாருக்கு உதாரணம் 4 பேர். கலர்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தொங்கு. ஆசிரியர் அல்லாதாருக்கு உதாரணம் மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். கலர்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தொங்கு. அடுத்து 48, மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். தன்மகன், ஆசான் மகன், மண்மகன், பொருள் நனி கொடுப்போன், வழிபடுவோன், உரை கோளாளன். உரை கோளாளன். மாணவர்கள் மொத்தம் 6 பேர். தன்மகன், 2 வந்து ஆசான் மகன், 3 மண்மகன், 4 பொருள் நனி கொடுப்போன், 5 வழிபடுவோன், 6 உரை கோளாளன். 6 உரை கோளாளன். அடுத்து 49, மாணவர் நிலை மொத்தம் 3. தலைமாணாக்கன், அண்ணன், அண்ணம் ஆ போன்றவன். இடைமாணாக்கன், மண் கிளை போன்றவன். கடைமாணாக்கன், இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி போன்றவன். இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி போன்றவன். மாணவர் நிலை மொத்த எத்தனை? 3 வகைப்படும். தலைமாணாக்கன், அன்னம், ஆ போன்றவன். இடைமாணாக்கன், மண் கிளி போன்றவன். கடைமாணாக்கன், இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி போன்றவன். சிறப்பாயிரம் உணர்த்தும் கருத்து 8+3=11. சிறப்பாயிரம் உணர்த்தும் கருத்து 8+3 மொத்தம் 11. சிறப்பாயிரம் உணர்த்தும் கருத்து மொத்தம் 11. தரவு தாளிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம் என்ற 6 உறுப்புகளை பெற்று வருவது வண்ணக ஒத்தாளிசை கழிப்பா. வண்ணக ஒத்தாளிசை கழிப்பா. தரவு தாளிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம் என்ற 6 உறுப்புகளை பெற்று வருவது வண்ணக ஒத்தாளிசை கழிப்பா. வெண்பாவை போல் ஈற்றடி முச்சீராய் வருவது வெண்கழிப்பா. 52, வெண்பாவை போல் ஈற்றடி முச்சீராய் வருவது வெண்கழிப்பா. வெண்பாவை போல் ஈற்றடி முச்சீராய் வருவது வெண்கழிப்பா. 53, உறுப்புகள் குறைந்தும் பிறழ்ந்தும் வருவது கொச்சக கழிப்பா. உறுப்புகள் இருக்குல்ல, அது வந்து குறைந்தும் பிறழ்ந்தும் வருவது கொச்சக கழிப்பா. 53, உறுப்புகள் குறைந்தும் பிறழ்ந்தும் வருவது கொச்சக கழிப்பா. 54, அம்போதரங்கம் அப்பு பிளஸ் தரங்கம் என்றால் நீரலை அப்படின் பேர். அம்போதரங்கம்னா அப்பு பிளஸ் தரங்கம் என்றால் நீரலை என்று பெயர். அம்போதரங்கம் என்றால் நீரலை என்று பெயர். அம்போதரங்கம் என்றால் நீரலை. 55, அம்போதரங்கத்திற்கு வேறு பெயர்கள் அசையடி, பிரிந்திசை குரல், சொற்சீரடி எண். அம்போதரங்கத்திற்கு வேறு பெயர்கள் அசையடி, பிரிந்திசை குரல், சொற்சீரடி எண். அம்போதரங்கத்திற்கு வேறு பெயர்கள் அசையடி. 56, வண்ணகம் என்பதின் வேறு பெயர் முடுக்கியல், அராகம், அடுக்கியல். வண்ணகம் என்பதின் வேறு பெயர் முடுக்கியல், அராகம், அடுக்கியல். வண்ணகம் என்பதின் வேறு பெயர் முடுக்கியல், அராகம், அடுக்கியல். இதெல்லாம் வண்ணகம் என்பதனுடைய வேறு பெயர்கள். அடுத்து 57, கழித்தலை பயின்று துள்ளுலோசை தழுவி ஈற்றடி முச்சீராக வருவது வெண்கழிப்பா. கழித்தலை பயின்று துள்ளுலோசை தழுவி ஈற்றடி முச்சீராக வருவது வெண்கழிப்பா. வெண்கழிப்பா 57னுடைய ஆன்சர். அடுத்து 58, வெண்டலை பயின்று வெள்ளோசை தழுவி ஈற்றடி முச்சீராக வருவது கழிவெண்பா. வெண்டலை பயின்று வெள்ளோசை தழுவி ஈற்றடி முச்சீராக வருவது கழிவெண்பா. 58, வெண்டலை பயின்று வெள்ளோசை தழுவி ஈற்றடி முச்சீராக வருவது கழிவெண்பா. 59, கொச்சகம் என்பது இன்று கொச்சகம் கொசுவம் என்று வழங்குகிறது. கொச்சகம் என்பது இன்னைக்கு வந்து கொச்சகம் கொசுவம் என்று வழங்குகிறது. 59, கொச்சகம் என்பது இன்று கொச்சகம் கொசுவம் என்று வழங்குகிறது. 60, பெரும்பாலும் தனிச்சொல் எனவாங்கு என்று வரும். பெரும்பாலும் தனிச்சொல் எனவாங்கு என்று வரும். 60, கேள்வி நம்பர் 60, பெரும்பாலும் தனிச்சொல் வந்து எனவாங்கு என்று வரும். கேள்வி நம்பர் 60, பெரும்பாலும் தனிச்சொல் எனவாங்கு என்று வரும்.
61 நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பக்ரோலி இசை கொச்சக கழிப்பு ஆகும். நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பக்ரோலி இசை கொச்சக கழிப்பு ஆகும். நீராறும் கடலுடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பக்ரோலி இசை கொச்சக கழிப்பாவாகும். 62 துள்ளல் ஓசை வகை 3 துள்ளல் ஓசை வகை மொத்த எத்தனை 3 துள்ளல் ஓசை வகை 3 62 63 கழித்தலை மட்டும் வருவது ஏந்திசை துள்ளல். கழித்தலை மட்டும் வருவது ஏந்திசை துள்ளல். 63 கழித்தலை மட்டும் வருவது ஏந்திசை துள்ளல். கழித்தலை மட்டும் வருவது ஏந்திசை துள்ளல். 64 கழித்தலையும் வெண்டலையும் வருவது அகவல் துள்ளல். கழித்தலையும் வெண்டலையும் வருவது அகவல் துள்ளல். கழித்தலையும் வெண்டலையும் வருவது அகவல் துள்ளல். அடுத்து 65 கழித்தலையும் பிறதலைகளுமாக வருவது பிரிந்திசை துள்ளல். 65 கழித்தலையும் பிறதலைகளுமாக வருவது பிரிந்திசை துள்ளல். 65 கழித்தலையும் பிறதலைகளுமாக வருவது பிரிந்திசை துள்ளல். 66 தூங்கல் ஓசை வகை 3 முதல் துள்ளல் ஓசை வகை பார்த்தோம். இப்போ தூங்கல் ஓசை வகை எத்தனை அதுன்னு 3 இருக்குது. தூங்கல் ஓசை வகை 3 66 தூங்கல் ஓசை வகை 3 ஒன்றிய வஞ்சி தலை மட்டும் வருவது ஏந்திசை தூங்கல். ஒன்றிய வஞ்சி தலை மட்டும் வருவது ஏந்திசை தூங்கல். நல்லா கவனிங்க, ஒன்றிய வஞ்சி தலை மட்டும் வருவது ஏந்திசை தூங்கல். அடுத்தது ஒன்றாத வஞ்சி தலை மட்டும் வருவது அகவல் தூங்கல். 68 ஒன்றாத வஞ்சி தலை மட்டும் வருவது அகவல் தூங்கல். ஒன்றாத வஞ்சி தலை மட்டும் வருவது அகவல் தூங்கல். அது ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சத்தலைகளுடன் பிற தலைகளும் வருவது பிரிந்திசை தூங்கல். பிரிந்திசை தூங்கல் இவ்விரு தலைகளுடன் பிற தலைகளும் வருவது அதான் ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலைகளுடன் பிற தலைகளும் வருவது பிரிந்திசை தூங்கல். அடுத்து 70 ஓசைக்கு அடிப்படை தலை என்பது அமுதசாகரர் கொள்கை. ஓசைக்கு அடிப்படை தலை என்பது அமுதசாகரர் கொள்கை. 70 ஓசைக்கு அடிப்படை தலை என்பது அமுதசாகரருடைய கொள்கை. ஓசைக்கு வந்து அடிப்படையானது தலை என்பது அமுதசாகரருடைய கொள்கை. அடுத்து அசையும் சீரும் ஓசைக்கு அடிப்படை என்பது தொல்காப்பியருடைய கொள்கை. அசையும் சீரும் ஓசைக்கு அடிப்படை என்பது தொல்காப்பியரின் கொள்கை. 71 அசையும் சீரும் ஓசைக்கு அடிப்படை என்பது தொல்காப்பியருடைய கொள்கை. அடுத்ததாக 72 வஞ்சிப்பாவால் அமைந்த பழந்தமிழ் இலக்கியம் ஏதுமில்லை. 20 நூற்றாண்டில் பெருஞ்சித்தனார் எழுதிய மகபு வஞ்சி வஞ்சிப்பாவாலான இலக்கியம். வஞ்சிப்பாவால் அமைந்த பழந்தமிழ் இலக்கியம் ஏதுமில்லை. 20 நூற்றாண்டில் பெருஞ்சித்தனார் எழுதிய மகபு வஞ்சி வஞ்சிப்பாவாலான இலக்கியம். 20 நூற்றாண்டில் பெருஞ்சித்தனார் எழுதினது மகபு வஞ்சி, இது வஞ்சிப்பாவாலான இலக்கியம். 73 மருட்பாவாலான இலக்கியம் ஏதுமில்லை. புறப்பொருள் வெண்பா மாலையின் கைக்கிளை பாடல்கள் மருட்பாவால் ஆனவை. அதாவது மருட்பாவாலான இலக்கியம் ஏதுமில்லை, ஆனால் புறப்பொருள் வெண்பா மாலையில் கைக்கிளை பாடல்கள் மருட்பாவால் ஆனவை. புறப்பொருள் வெண்பா மாலையின் கைக்கிளை பாடல்கள் எதால் ஆனவை, மருட்பாவால் ஆனவை. 74 தண்டி அலங்காரத்திற்கு முதலில் அணி அதிகாரம் என்று பெயர் இருந்தது. தண்டி அலங்காரத்திற்கு முதல்ல அணி அதிகாரம் என்ற பெயர் இருந்தது. 74 தண்டி அலங்காரத்திற்கு முதன் முதலில் அணி அதிகாரம் என்ற பெயர் இருந்தது. 75 பொதுவணியலுக்கு மற்றொரு பெயர் குணவியல். பொதுவணியலுக்கு இன்னொரு பெயர் என்ன பேர்னா குணவியல். பொதுவணியலுக்கு இன்னொரு பெயர் குணவியல். 76 சொல்லணியலுக்கு மற்றொரு பெயர் எச்சவியல். சொல்லணியலுக்கு மற்றொரு பெயர் எச்சவியல். சொல்லணியலுக்கு மற்றொரு பெயர் எச்சவியல். 77 தமிழில் காப்பிய இலக்கணத்தை முதன் முதலாக கூறிய நூல் தண்டி அலங்காரம். தமிழில்
காப்பிய இலக்கணத்தை முதன் முதலாக கூறிய நூல் தண்டி அலங்காரம். தமிழில் காப்பிய இலக்கணத்தை முதன் முதலாக கூறிய நூல் தண்டி அலங்காரம். 78. பாலின் அடி முதலில் வரும் தனிச்சொல் கூன். பாலின் அடி முதலில் வரும் தனிச்சொல் என்னது? கூன். 79. வஞ்சிப்பாவில் மட்டும் அடியின் மூவிடத்தும் முதல் இடைக்கடை என கூன் வரும். வஞ்சிப்பாவின் மட்டும் அடியின் மூவிடத்தும் முதல் இடைக்கடை என எழுது வரும் கூன் வரும். வஞ்சிப்பாவில் மட்டும் அடியின் மூவிடத்தும் என்னது வரும்? கூன் வரும். 80. 192. சீர் ஆசிரிய விருத்தம் பாடியவர் ராமலிங்க வள்ளலார். 192. சீர் ஆசிரிய விருத்தம் பாடியவர் ராமலிங்க வள்ளலார். 192. சீர் ஆசிரிய விருத்தம் பாடியவர் ராமலிங்க வள்ளலார். 81. கோமூத்ரி கூட சதுக்கம் மாலை மாற்று நாகபந்தம் சுழிக்குளம் முரசபந்தம் திரிபாகி திரிவங்கி இதெல்லாம் சித்திரகவியில் சில கோமூத்ரி கூட சதுக்கம் மாலை மாற்று நாகபந்தம் சுழிகுளம் முரசபந்தம் திரிவாகி திரிவங்கி இதெல்லாம் வந்து சித்திரகவியில் சில. 82. இதழ் ஒட்டாமல் பாடலில் பா மா வர்க்கம் வராமல் பாடுவது நீரோட்டகம். இதழ் ரெண்டும் ஒட்டாமல் பாடலில் பா மா வர்க்கம் வராமல் பாடுவது நீரோட்டம். ஈஸ்வர அதெல்லாம் தேறி நாம் பாவலை இயற்றியவர் ஜெயகாமல் பேராசிரியர் நூற்றாண்டு 86. பாரதிதாசன். 86. அடுத்து 87. இனிமை புதிய தரிசனங்கள் நாவலின் ஆசிரியர். இனிமை பெருக 87. புதிய தரிசனங்கள் நாவலின் ஆசிரியர் இனிமை பாடுவோம். 87. மதிய தரிசனங்கள் அவளின் ஆசிரியர் பெருக பாடுவோம். 88. சித்திர புதுமை சித்திரத்தில் அமைப்பதற்கு ஏற்ப பாடுவோம் இவனுக்கு. 88. நிறைகவி புதுமை பித்தனின் இயற்பெயர் சித்திரத்தில் அமைப்பதற்கு ஏற்ப பாடுவோமன் இவனுக்கு. 91. மிகுதியாக பாடும் புரஞ்சேரி நாடக நூலை இயற்றியவர் சே ராமானுஜம். புரஞ்சேரி நாடக நூலை இயற்றியவர் சே ராம. 60. 92. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் திருநாவுக்கரசர். 92. சரமகவி இறந்த கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் திருநாவுக்கரசர். இரக்கம் ஒன்று பாடுபவன் சரமகவி. என் கடன் பணி இறந்தவது கிடப்பதே இரக்கம் ஒன்று பாடுபவன் திருநாவுக்கரசர். 93. நம்பியாக பொருளுடைய மற்றொரு பெயர் அகப்பொருள் விளக்கம். 94. திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுதல் வரைவு கடாவுதல் எனப்படும்.
திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுதல். திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுதல் வரைவு கடாவுதல் எனப்படும். திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுதல் வரைவு கடாவுதல் எனப்படும். 95. வீட்டின் காவல் சுற்றுச்சுவருக்கு வெளிப்பக்கம் சிறைப்புறம் எனப்படும். 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 உடன்போக்கு என்பது தலைவி தலைவனுடன் தன் ஊரை விட்டு நீங்குதல். உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி தன் ஊரை விட்டு தலைவன் அதாவது உடன்போக்கு என்பது தலைவி தலைவனுடன் தன் ஊரை விட்டு நீங்குதல். உடன்போக்கு என்பது தலைவி தன் தலைவனுடன் தன் ஊரை விட்டு நீங்குதல். 97. தலைவியின் பூப்பை தலைவனுக்கு அறிவிக்க செவ்வனி காட்டுவாள். தலைவியின் பூப்பை தலைவனுக்கு அறிவிக்க செவ்வனி காட்டுவாள். 97. தலைவியின் பூப்பை தலைவனுக்கு அறிவிக்க செவ்வனி காட்டுவாள். தலைவியின் பூப்பை தலைவனுக்கு அறிவிக்க செவ்வனி காட்டுவாள். 97. தலைவியின் பூப்பை தலைவனுக்கு அறிவிக்க செவ்வனி காட்டுவாள். 98. தலைவி குழந்தை இன்றமையை தலைவனுக்கு அறிவிக்க தோழி வெள்ளணி காட்டுவாள். தலைவி குழந்தை இன்றமையை தலைவனுக்கு அறிவிக்க தோழி வெள்ளணி காட்டுவாள். அதாவது தலைவி குழந்தையை ஈன்றமையை தலைவனுக்கு தெரிவிக்க தோழி என்ன செய்வான்னா வெள்ளணி காட்டுவாள். தலைவி குழந்தை ஈன்றமையை தலைவனுக்கு தெரிவிக்க தோழி வெள்ளணி காட்டுவாள். 98. 99. களவு கால கூற்று கூறியவர் மொத்தம் 6 பேர். கற்பு கால கூற்று கூறியவர் மொத்தம் 13 பேர். நல்லா கவனிங்க. களவு கால கூற்று கூறியவர் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா 6 பேர். கற்பு கால கூற்று கூறியவர் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா 13 பேர். 99. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா களவு கால கூற்று கூறியவர் மொத்தம் எத்தனை பேர், கற்பு கால கூற்று கூறியவர் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. களவு கால கூற்று கூறியவர் மொத்தம் 6 பேர், கற்பு கால கூற்று கூறியவர் மொத்தம் 13 பேர். 100. அகப்பாட்டில் பாடப்படும் தலைவர் இருவர். அகப்பாட்டில் பாடப்படும் தலைவர் இருவர் பாட்டுடை தலைவன் கிளவி தலைவன். அகப்பாட்டில் பாடப்படும் தலைவர் இருவர், ஒன்று பாட்டுடை தலைவன் இன்னொன்று கிளவி தலைவன். அகப்பாட்டில் பாடப்படும் தலைவர் இருவர், ஒன்று பாட்டுடை தலைவன் இன்னொன்று கிளவி தலைவன். அகப்பாட்டில் பாடப்படும் தலைவர் இருவர், ஒன்று பாட்டுடை தலைவன் இன்னொன்று கிளவி தலைவன். ரெண்டு பேர் தான், மொத்தம் ரெண்டு பேர். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேருக்கான டிஆர்பி மற்றும் டிஎன்பிசி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 35 இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மாதிரி தேர்வு 100 வினாவிடைகள் கொண்ட தொகுப்பு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது. சகாராவை தண்டத ஒட்டகம், நீங்கள் சகாராவை தண்டத ஒட்டகம் சேனலில் டிஆர்பிக்கும் சரி டிஎன்பிசிக்கும் சரி ஆன்லைன் எக்ஸாம் ஃப்ரீயாக எழுது நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாமை நீங்கள் எதிர்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலில் பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணவும் முடியும். மறந்துடாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.